ஓகே ஸோ இன்னைக்கு அந்த பார்ட்ரு பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டிசைனை எப்படி வந்து நம்ம க்ரியேட்டிவாக வந்து பண்ணணும் ஸோ ஒரு சின்ன டிசைனை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிற கோச்சிங் வந்து நான் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருப்பேன் இதுவே வந்து நான் வந்து நான் பண்ணக்கூடிய க்ரியேட்டிவ் பார்டர் தான் ஸோ ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக நம்ம பண்ணிட்டோம் இதை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து அழகாக மேலே வந்து ஒரு சூப்பர் பூட்டாஸ் பண்ணி ப்ளவுஸை நல்லா கிராண்டாக வந்து பண்ண போகிறேன் ஸோ எப்படிங்கிற கோச்சிங் வந்து பார்ப்போம் ஸோ எப்பயுமே வந்து ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து அலைன்மெண்ட்டாக பூட்டாஸ் போடுறது கூட தெரியாது ஸோ எப்பயுமே வந்து இப்போ டுவெல் இன்ச் அப்படின்னா வந்துட்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகே கோடு போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க நான் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறேன்னு ஸோ இந்த இடத்துல அதாவது மேல் பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ரெண்டு சரியா ஸோ இதோட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அக்கனா மாதிரி இருக்கா ஸோ அதே மாதிரி இதுக்கு இடத்துலையும் அக்கனா மாதிரி ஒன்று வரணும் ஓகேயா ஓகே ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இந்த சைடு ஒன்று இப்படிதான் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில இந்த இடத்துல ஒன்று இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள பாயிண்ட் வந்து இந்த இடம் மு அப்புறம் இது ரெண்டுக்கு இடையில இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுடைய கையோட சுற்றளவு கரெக்டா வந்து அங்கெங்க வந்து ஒர்க் வந்து பார்க்க நீட்டா இருக்கும் அந்த இப்ப வந்து நான் வந்து ஒரு சூப்பர் டிசைன் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு பூட்டாஸ் செக்ஷன் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அது வந்து பூட்டாஸ்னால் நார்மல் பூட்டாஸ் கிடையாது கிராண்டான பூட்டாஸ் இப்போ அந்த பூட்டாஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஹையாக அதாவது ரொம்ப கிராண்டாக க்ரியேட்டிவிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அந்த பூட்டாஸ் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இப்போ உள்ளேருந்து எடுத்துட்டேன் ஜரி எடுத்துட்டோம் ஒரு ஃபைவ் நம்பர் பீடு இருக்கு இல்லையா இதை நான் இந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு வந்து நாட் பண்ண போகிறேன் ஸோ நாட் பண்ணிக்கலாம் எப்போமே நாட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது பெரிய நம்பர் அப்படிங்கிறனால வந்து நல்லா நாட் பண்ணால் தான் நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கும் ஓகேவா இப்போ அது சைடில் இருந்து குத்தி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் வரிசையாக நான் வந்து ரவுண்டு ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து நடத்துகிற டி உங்களுக்கு நான் என்ன நடத்துங்கிறது புரியும் பிகாஸ் நம்ம ஒரு க்ரியேட்டிவ் டிசைன் வாட் மீன்ஸ் க்ரியேட்டிவ் டிசைன் ஸோ எப்படி வந்து ஒரு டிசைனை ஹைலைட் பண்ணுறது எப்படி வந்து கிராண்ட் ஆக்குறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த ஐடியா டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து தெரியும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நாட் பண்ண போகிறேன் ஸோ நாட் பண்ணும்போது உள்ளே உள்ள குத்தி தான் நாட் பண்ணணும் வெளியே குத்தி நாட் பண்ணாதீங்க நாட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒரு சுகர் பீடு கொட்டிட்டேன் இப்போ ஒரு சுகர் பீடும் ஒரு ஃபோர் நம்பர் பீடும் எடுத்து இங்கே பாருங்கள் சென்டரில் குத்தி கீழே வச்சு நாட் பண்ணணும் ஏன் சென்டரில் குத்தி வச்சு நாட் பண்ணுறேன் அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்காது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போட்டு கொடுக்கணும்னு நினைச்சா சும்மா எல்லாேருக்கும் இந்த மாதிரி வெறும் சும்மா ஒரு ப்ளூடௌஸ் போட்டு கொடுக்கலாம் பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னோட டிசைன் வந்து ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ண போறேன்னா இப்போ அருங்க சைடில் இருந்து எடுத்து ஒன்று வச்சு அப்புறம் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணணும் என்னோட டிசைன் எந்த அளவுக்கு நான் ஹைலைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹைலைட் பண்ணுவேன் நான் எப்படி க்ரியேட்டிவாக ஒரு டிசைனை மேக் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுறேங்கிறத நீங்கள் கவனிங்க ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இந்த பூட்டாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பூட்டா செக்ஷனில் நான் நடத்திருப்பேன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா பார்க்கலான்னு எனக்கு தெரில பட் இந்த ஒரு பூட்டாஸை வச்சு இதை எப்படி ஹை லெவலாக நான் ஹைலைட் பண்ணுறேங்கிறத நீங்கள் கவனிங்க ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோர் நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா நாட் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நாட் பண்ணிட்டோம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே 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 எல்லாம் போட்டுறேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டால் இது நார்மல் பட் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய பூட்டாஸை இப்போ நான் எப்படி ஹை லெவலாக மாற்றுறேங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பிகாஸ் அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் டைப்னால் எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பூட்டாஸ் டைப் படி நான் வந்து அங்கே இங்கே ஃபுல்லாகவே போட்டுட்டேன் ஸோ எனக்கு நார்மலாக இப்படியே பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்க முடியும் இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க ஸோ கீழே ஒரு அழகான பார்ட்ரு போட்டு கொடுத்தாலும் மேலே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபோர் நம்பர் பீட் வச்சு ஒரு ரவுண்டு சுகர் பீட் அடிச்சு அதோட முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படி பண்ணாதீங்க இப்போ நான் இந்த இந்த பூட்டாஸே வந்து அழகாக இருக்குது ரொம்ப பார்க்க சூப்பராக யூனிக்காக இருக்குது பட் இதையுமே நான் வந்து எப்படி ஹைலைட் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள் ஸோ இந்த இடத்துல அழகாக டிசைன் பண்ணிட்டேன் இதுக்குமே சே ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க சென்டரில் வந்து பெரிய பீடுங்கிறது தெரியணுங்கிறதுக்காண்டி ஃபைவ் நம்பர் பீட் கொடுத்துருக்கேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன் எதுக்காண்டினா இது டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காண்டி இதை விட இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சிறுசாக இருந்தால் தான் பார்க்க டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஸோ இப்போ இதுக்கு இடையில என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் த்ரீ நம்பர் பீடு இருக்குல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் குத்தி வந்து ஒரு நாட் பண்ண போறேன் சோ இந்த மாதிரி வந்து பண்ணும் போது என்ன ஆகும்னா ரொம்ப பெரிய ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்கும் சோ இதுவுமே என்னோட க்ரியேட்டிவ் மைண்ட் தான் சரிங்களா ஒரு டிசைனை எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால ஹைலைட் பண்ண முடியும் சோ இதை விட பெருசா ஹைலைட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் பட் நம்ம வந்து எவ்வளோ அழகா பண்றோம் அப்படிங்கறது விஷயம் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க எவ்வளோ இதை ரிலேட்டடாகவே நான் வந்து இந்த டிசைனை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வந்து பாருங்க இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் காஸ்ட்லி லுக் கொடுக்கும் ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலேயும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸை நீங்கள் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஸ்டமரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து மைல்டான ரேஞ்சில் கேட்டிருக்கலாம் பட் நீங்கள் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க ஸோ இதனாலயே உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் அவங்க கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுங்க ஸோ இப்போ நான் என்ன எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதே டைப்பில் நான் பண்ணி இதோட கொடுத்துக்க முடியும் பட் என்னால் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி கிராண்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டாக கொடுக்கணும் என்னோட கஸ்டமருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதனால் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எப்படிலாம் ஒரு டிசைனை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரவுண்ட் பண்ணி கீழே மட்டும் வச்சா ஒரு டிசைன் இதே இதே மாதிரி மேலே மட்டும் வச்சுருந்தாலும் ஒரு பூட்டாஸ் மாதிரி இருக்கும் இப்போ இதை நாலா பக்கமும் வச்சனால நல்லா ஒரு ஒரு கிராஸ் டைமண்ட் டைப்பில் ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து ஹைலைட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ரவுண்ட் மோட்டிவ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எலிகண்டாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு உங்களால் இப்போ அசியூம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிசைன் ஸோ எல்லோரும் பண்ண டிசைனை நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளாக ஒரு டிசைன் மேக் பண்ணணும் ஸோ நம்மளோட டிசைன் வந்து நல்லா இருக்குன்னு பேஸ் பண்ணி அதை பார்த்து நாலு பேர் போடணும் சரிங்களா சோ இதுக்கு பேர் தான் வந்து கிரியேட்டிவ் செக்ஷன் சோ நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்றோம் அந்த டிசைனை ஹைலைட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸ் ரெகுலரா வரும் அண்ட் தென் நமக்கு வந்து ஸோ அவங்க பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்ங்கிற ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ ஓரளவுக்கு நான் இன்னைக்கு நடத்தினா கிளாஸ் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எதுக்காண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஸோ உங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி நீங்களும் வந்து க்ரியேட்டிவாக வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஓகே இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே ஃபைனலாக நம்ம வந்து சூப்பரா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு வந்து கவனிச்சிங்கன்னா இதில் நான் வந்து ஒரு டிசைனை ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வந்து இந்த டிசைனை டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல கொடுத்துருக்கிறது வந்து ஃபைன் நம்பர் பி சைட்ல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நம்பர் பீட் அந்த எண்டிங் செக்ஷன்ல வந்து சுகர் பீட் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன் காமிக்கும் ஸோ நாலு பக்கட்டும் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான என்ன பண்ணிருக்கீங்கன்னா த்ரீ நம்பர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு மோட்டிஃபாக இருந்தாலும் எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா அந்த மோட்டிவ் வந்து நமக்கு கரெக்டான வந்து டிசைன் வந்து காமிக்காது ஸோ இந்த மாதிரி சைஸ் வேரியேஷன் கொடுத்தா தான் நம்மளுடைய டிசைன் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ நல்லா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ எங்கள் ஆரி விங்ஸ் மேலே நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கிரேட்டிவ் கிரியேட்டிவ் செக்ஷன்லேயுமே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நார்மல் வந்து ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறது ஒர்க் பண்ணுறது அந்த கோச்சிங் கொடுத்தாலும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் பட்டன்மே நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறோம் மேபி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த மாதிரி மேம் எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வேறு இடத்துல கற்றுக்கோம் பட் எங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவ் செக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரி விங்ஸ்வரோட மெம்பர்ஷிப்ஸில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஐடியாஸும் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம் சரிங்களா ஓகே ஸோ இதை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மைல்டான ரேஞ்சோட ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண முடியுமா ஹைலைட் பண்ண முடியும் ஸோ இந்த பார்டருமே வந்து அவ்வளோ எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் ரீச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ் ஸோ அவங்க வந்து பேர் வந்து ஷமீம் அவங்க வந்து ஓசூரில் இருக்காங்க ஆக்சுவலி அவங்க வந்து பிகினர் லெவல் தான் இப்போ தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா என்னோடய ஸ்டூடண்ட் ஒர்க் வந்து நான் யார் ப்ளவுஸ் கொடுத்தா நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களே தான் பண்ண சொல்லுவேன் பட் இவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிகினர் லெவல் ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறனால என்ன இந்த ப்ளவுஸ் வந்து பண்ண சொன்னாங்க ஆக்சுவலி நான் வந்து சொல்லியிருந்தேன் என்ன டிசைன்லாம் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை நான் சொன்னேன் நானும் அதுதான் டிசைன் போடுவோம் அப்படின்னு கேட்டேன் மேம் நீங்களாம் வந்து என்ன டிசைன் பார்த்து பண்ணாலும் ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க அதனால் நீங்களே பார்த்து ஏதாவது நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சமி ஸோ என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இப்போ வரைக்கும் வந்து அவங்க என்ன டிசைன் பண்ணுறீங்க ப்ளவுஸ் பண்ணிட்டீங்களா பண்ணலையா எதுவுமே கேட்கவே இல்லை ஓகே ஓரளவுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைனாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க கமெண்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி பாக்குறேன் அண்ட் தென் மறக்காம இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஆரி விங்ஸ் வேல் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து போகணும் நம்ம இந்த மாதிரி வந்து சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் மத்தவங்களும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் தான் நம்ம டிசைனை வந்து நீங்க பார்த்து ஒரு நல்ல டிசைன் நாலு பேருக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா ஓகே தேங்க்யூ பாபாய் ஹேவ் ஏ நைஸ் டே ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக வந்து ஹெப் ஹெவி பிரடல் பிளவுஸ் வந்து மீட் பா பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டே இருங்க அவ்வளோ சூப்பர் டிசைன் ஸோ பபாய் ஹாவ் ஏ நைஸ் டே நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம் பபாய்